கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் இன்றைக்கி உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். பல நாள் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி அவருடைய கிரியைகள் பகிங்கரமாய் வெளிப்பட போகிறது. ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 58:9 அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு அவர் மறு உத்தரவு அருள் செய்திருக்கிறார். சத்தமாய் அவரை கூப்பிடும்போது, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் சங்கீதக்காரன் தாவீது 138:3 நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவை பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இந்த காலை நேரத்தில் உங்கள் ஆத்துமாவுக்கு தேவன் பலனை தருகிறார், உங்களை தைரியப்படுத்துகிறார். எலியா ஆண்டவர் நாமத்தை நோக்கி கூப்பிடும்போது வானத்திலிருந்து அக்கினி அனுப்பி மறு உத்தரவர்களை செய்தார். கானானிய ஸ்திரீ தன் மகள் பிசாசு பிடியில் இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அந்த குழந்தையை குணப்படுத்தினார். ரெண்டு குருடர்கள் தாவீதின் குமாரனை மனம் இறங்கும் என்று நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களை தொட்டு குணப்படுத்தினார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அவரை நோக்கி கூப்பிட்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் இன்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்துக்குள் மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் கூட இருக்கிறார். காட் பிளெஸ் யூ.